Om Ajnana Tinirandasya Jnanandina Chalagaya Satsuro Militam Yena Tasmai Shri Gurude Namaha Nama Om Vishnu Padaya Krishna Preshtaya Bhutale Srimade Bhakti Vedanta Swami Vinahine Namaste Saraswati Deve Dharmani Pracharine Durvishesha Stutyavane Pashyama Deshakarine Jai Sri Krishna Chaitanya Prabhu Nityananda Sri Advaita Gauranga Sri Vasudeva Nityananda Hare Krishna 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 Hare 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 Rama Hare Rama 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 Hare Krishna பத்ரலாருக்கு இனிமையான மாலை வணக்கம் இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல வந்து கலந்துருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய முதலாம் ஸ்கந்தம் நான்காம் அத்தியாயம் ஸ்ரீ நாரத முனிவரின் தோற்றம் இன்னைக்கு படிக்கிற ஸ்லோகம் வந்து 13 மற்றும் 14 தத் சர்வம் ந சமாசவ்யஹ பிருஷ்டோய இக கிஞ்சன அன்யே த்வாம் விஷயே வாசாம் ஸ்நாதம் அன்யத்ர சாந்தசாத் வேதங்களில் உள்ள சில விஷயங்களை தவிர மற்ற எல்லா விஷயங்களின் பொருளையும் அறிவதில் தாங்கள் நிபுணர் என்பதை நாங்கள் அறிவோம். ஆகவே உங்களிடம் இப்போது நாங்கள் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் உரிய விடைகளை உங்களால் தெளிவாக விளக்க முடியும். துவாபரே சமனு பிராப்தே திருதீயே யுக பரியே ஜாதக பராசராத்யோகி வாசவ்யாங்கலயாவரே சூத கோசாமி கூறினார், இரண்டாவது யுகமும் மூன்றாவது யுகமும் முன்னும் பின்னுமாக தோன்றிய வேளையில் வசுவின் புதல்வராகிய சுக்ரீவரின் கருவில் பராசரின் புதல்வராக மாமுனிவர் வியாசதேவர் அமர்ந்திருந்தார். அப்போ இந்த பாகவத வகுப்பு வந்து தொடர்ந்து எல்லாரும் ரொம்ப சிரத்தையோட கவனமா பின்பற்றிட்டு வர்றீங்க. இன்னைக்கு படிச்ச ஸ்லோகம் யார் யாருக்கு இடையே நடந்த உரையாடல் யாருக்கா தெரியுமா? இங்க கேள்வி யார் யார்கிட்ட கேட்டாங்க? பதில் தெரிஞ்சவங்க கை தூக்கலாம். தொடர்ந்து இந்த பாகவத சத்சங்கத்துல கலந்துட்டு இருக்கிறவங்க இன்னைக்கு படிச்ச ஸ்லோகம் யார் யாரிடம் இந்த கேள்வியை கேட்டாங்க? பதில் தெரிந்தவர்கள் கையை உயர்த்தலாம். ஐயோ பாவம், யாருக்குமே தெரியாது போல இருக்கு. சரி, இங்க ஆன் சைட்ல இருக்கிறவங்க யாருக்கா தெரியுமா? இப்ப படிச்ச ஸ்லோகம் யார் யார்கிட்ட கேள்வி கேட்டாங்க? சூத கோசாமி இடத்துல நைமிஷாரண்ய முனிவர்கள், நைமிஷாரண்யத்துல சவுனகாதி முனிவர்கள், சவுனகருடைய தலைமையில கூடியிருந்த முனிவர்கள்லாம் சூத கோசாமியை பார்த்து இந்த கேள்வி கேட்டாங்க. என்ன கேள்வி கேட்கிறாங்க? அவர்கிட்ட என்ன சொல்றாங்க? தத்ர சர்வம் சமாசவ்ய பிருஷ்டோய திககிஞ்சனா மன்னேத்வா விஷயே வாசாம் ஸ்நாதம் அந்யத்ர சாந்தசார். வேதங்களில் உள்ள சில விஷயங்களை தவிர மற்ற எல்லா விஷயங்களின் பொருளையும் அறிவதில் தாங்கள் நிபுணர் என்பதை நாங்கள் அறிவோம். இது வந்து சவுனகாதி முனிவர்கள் சூத கோசாமியை பார்த்து சொல்றாங்க. ஆகவே உங்களிடம் இப்போது நாங்கள் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் உரிய விடைகளை உங்களால் தெளிவாக விளக்கி கூற முடியும். சரி, அடுத்த கேள்வி என்னன்னா, எதன் அடிப்படையில சவுனகாதி முனிவர்கள் அவங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் சூத கோசாமியும் நால பதில் தர முடியும்னு நினைக்கிறாங்க? பாகவதம் சொல்லி கொடுக்கறப்ப அவர் கேக்குறாரு, அதனாலதான் அவர் கேட்டதுனால அவர்கிட்ட இந்த கேள்விகளை நைமிசாரியத்துல இருக்க முனிவர்கள் சவுனகாதி முனிவர்கள் கேக்குறாங்க பிரபு.
சுகதேவ் கோசாமியும் பரிஷித் மகாராஜாவுக்கும் நடந்த உரையாடல், அந்த பாகவதம் நடந்த இடத்துல சூத கோசாமி இருந்தார். அப்போ அதிகாரப்பூர்வமான இடத்துல இருந்து குரு சீட பரம்பரையில இருந்து கேட்டதுனால அவருக்கு அவரோட நிபுணர் சொல்லுவாங்க, எக்ஸ்பர்ட் சூத கோசாமிய பார்த்து அவங்க நிபுணர் சொல்றாங்க. ஏன் நிபுணர்னு சொல்றாங்க, அதுக்கான காரணம் என்ன, ஏன் இந்த சவுனகாதி முனிவர்கள் சூத கோசாமிய பார்த்து நிபுணர் சொல்றாங்க, அதுக்கு முதல் காரணம் அவர் வந்து சரியான இடத்துல இருந்து கேட்டவர். சீட பரம்பரை குரு சீட பரம்பரையில இருந்து கேட்டாங்க, சரியான இடத்துல இருந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அது மட்டும் அல்ல, அவர் வந்து வேதங்கள்ல உள்ள முக்கியமான விஷயத்தை அவர் அறிவார். வேதங்களில் உள்ள சில விஷயங்களை தவிர மற்ற எல்லா விஷயங்களின் பொருளையும் அறிவார். அப்படி என்ன வேதங்களுடைய ரகசியம், வேதங்கள் உள்ள எல்லா விஷயத்தோட பொருளையும் அவர் அறிவார்னா அப்ப என்ன அறிவார் அப்படின்னு யாருக்கு தெரியும், வேதங்களுடைய ரகசியம் என்ன? இன்னும் தெளிவான பதில், வேதங்களோட ரகசியம் பகவான் கிருஷ்ணர் தான் வேதங்கள். வேதேஷ சர்வே ரகவேதே வேதோ வேதாந்தம், வேதங்களால் அறியப்பட வேண்டியவர் கிருஷ்ணா, வேதங்களை புற்றிலும் அறிந்தவர் கிருஷ்ணா, வேதங்களை தொகுத்தவர் கிருஷ்ணா. இந்த ஒரு முக்கியமான விஷயத்த சூத கோசாமி நன்கு அறிந்திருக்கிறார். அதனால அவர் நிபுணர், எக்ஸ்பர்ட், நிபுணா மீன்ஸ் எக்ஸ்பர்ட், எக்ஸ்பர்ட் தேர்ச்சி பெற்றவர். எதுல தேர்ச்சி பெற்றவர், வேதங்கள் உள்ள சில விஷயங்கள், வேதங்கள்ல வேதங்கள் சமுத்திரம் போல அதுல நிறைய விஷயம் இருக்கு. அந்த யாகம் பண்ணலாமா, இந்த யாகம் பண்ணலாமா, அந்த தேவதை வழி பண்ணலாமா, இந்த தேவதை வழி பண்ணலாமா, அந்த பூஜை செய்யலாமா, இந்த பூஜை செய்யலாமா, அந்த யாகம் பண்ணலாமா, இந்த யாகம் பண்ணலாமா, பல்வேறு விஷயங்கள், ஆயுர்வேதம், வானர சாஸ்திரம், ஜோதிட சாஸ்திரம், தர்ம சாஸ்திரம், அஸ்த சாஸ்திரம் நிறைய இருக்கு. இதையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு அவர் விஷயங்களில், அதாவது மற்ற எல்லா விஷயங்களின் பொருளையும் அறிவதில், வேதங்களில் உள்ள சில விஷயங்களை தவிர, அப்ப வேதங்கள்ல சொன்ன சில கர்ம காண்டங்கள், ஞான காண்டங்கள், உபாசன காண்டங்கள் இதை தவிர அவர் பகவானை பற்றிய விஷயங்களை நன்கு அறிந்திருப்பதால் அவர் நிபுணராக இருக்கிறார். அதனாலதான் அவர் நிபுணர்னு சொல்றாரு. ஆகவே உங்களிடம் இப்போது நாங்கள் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் உரிய விடையை உங்களால் தெளிவாக விளக்க முடியும். ஏன்னா அவர் குரு சீட பரம்பரையில வந்திருக்காங்க, ஆச்சாரியிட்ட கேட்டிருக்காங்க, அவர் உள்ளத உள்ளபடியே சொல்லுவாங்க, அதனால அவர் அதிகாரப்பூர்வமா கேட்கிறாங்க. சரி, அப்போ ரெண்டு விதமான ஆட்கள் இங்க சொல்லியிருக்காங்க பொருள்வரையில. ஒரு வகையானவங்க வேதங்களை பின்பற்றக்கூடிய ரெண்டு வகையான, வேதங்களையும் புராணங்களையும் பின்பற்றக்கூடிய ரெண்டு வகையான, ஒருத்தர் வந்து பிராமணர்கள், இனி ஒருத்தர் பரிவரதாச்சாரியர்கள். பரிவரதாச்சாரியா, பிராமணா அண்ட் பரிவரதாச்சாரியா. பிராமணருக்கும் பரிவரதாச்சாரியருக்கும் என்ன வித்தியாசம், பரிவரதாச்சாரியர்களுக்கு தேர்ட் ஸ்டேஜ், மூணாவது நிலை. துறவர வாழ்க்கையில மூன்று நிலை இருக்கு, சன்னியாசத்துல நான்கு நிலை, சாரி சன்னியாசத்துல நான்கு நிலை. அது என்னென்னு யாருக்காவது தெரியுமா, பதில் தெரிஞ்சும் கை தூக்கலாம். சன்னியாசத்துல ஒரு நான்கு நிலை இருக்கு, பதில் தெரிஞ்சும் கை தூக்கலாம். இப்ப அதுல ஒண்ணு இங்க சொன்னோம், பரிவரதாச்சாரியா, அதுல மூன்றாவது ஸ்டேஜ் வந்து பரிவரதாச்சாரியம். நாலு நிலை, நாலு வகையான சன்னியாசி இருக்காங்க, யாருக்கு தெரியும்? ஹரே கிருஷ்ணா. அனிதா மாதாஜி, ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம் இருக்க. குட்டுச்சக்கா, பகுதக்கா, பரிவரதாச்சாரியா, அண்ட் ஃபோர்த் வந்து பரமஹம்சா. எஸ், குட்டுச்சக்கா, பகுதக்கா, பரிவரதாச்சாரியா, பரமஹம்சா. உதிச்சாக்கா, பகுதாக்கா, பரிவதாச்சாரியா, அண்ட் பரமஹம்சா. துறவர வாழ்க்கையில், துறவர நிலையில இருக்கிற நான்கு வகையான. உதிச்சாக்கானா ஒரு ஆசிரமத்துல தங்கி இருக்கு, ஒரு இடத்துல தங்கி இருந்து சன்னியாசம் எடுத்துக்கொண்டு ஆன்மீக விஷயங்களை பயிற்சி பண்ண. பகுதாக்கானா பல இடத்துல பல ஆசிரமங்கள்ல தங்கி பிரயாணம் செய்யறவர். பரிவதாச்சாரியானா உலகம் முழுக்க சுற்றி வருவர். பரிவரதாச்சாரியன்னா உலகம் முழு சுற்றி வருபவர். பரமஹம்சர்னா அதையெல்லாம் கடந்த உன்னதமான நிலையில் இருக்கிறது பரமஹம்சர். அப்போ இந்த பரமஹம்சர்கள், சன்னியாசிகள், சாதுக்கள், பரிவரதாச்சாரியர்கள், அதாவது கிருஷ்ண உணர்வை பிரச்சாரம் செய்யக்கூடிய, கிருஷ்ண உணர்வை பிரச்சாரம் செய்யக்கூடிய தூய பக்தர்கள் பரிவரதாச்சாரிய, சன்னியாசி எடுத்துக்கிட்டு கிருஷ்ண உணர்வை உலகெங்கும் பிரச்சாரம் செய்யறவங்க பரிவரதாச்சாரியர்.
அதனாலதான் நம்ம பிரேமத்வனி சொல்லும் போது பிரேமத்வனின் என்ன தெரியுமா, பிரேமத்வனின் நமஸ்காரம் பண்ணும்போது பகவான் முன்னாடி ஆச்சாரியர் முன்னாடி நமஸ்காரம் பண்ணும்போது எப்படி பிரேமதவனி சொல்றோம், தியோ விஷ்ணு பாத பரமஹம்ச மரிவனாச்சாரிய பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத கீ ஜய். தேவம் விஷ்ணு பாத பகவான் விஷ்ணுவுடைய தாமரை பாதங்களை பூர்ணமாக சரணாகதி செய்த தேவம் விஷ்ணு பாத பரமஹம்ச. பரமஹம்சன்னா எல்லா ஜீவனுக்குள்ளயும் கிருஷ்ணரை பாக்குறவர், யாரையுமே கிருஷ்ணர் வந்து வேறுபடுத்தாரு, எல்லா இடத்துலயும் கிருஷ்ணரை பாக்குறவரு, எல்லா ஜீவனையும் சமநோக்கில பாக்குறவரு, எல்லா ஜீவனுக்குள்ளயும் கிருஷ்ணரை பாக்குறவரு. அவரை யார் சந்திக்கிறாங்களோ அவங்க தூய பந்திரவாங்க, அவதான் பரமஹம்சர். தேவம் விஷ்ணு பாத பரமஹம்சர் பரிவர்தா ஆச்சாரியர் அப்படியே உலகம் கொடுத்து சுற்றுப்பயணம் செய்வாங்க. சுயநலமற்றவங்க, மற்றவங்க நன்மைக்காக வாழ்றவங்க, மற்றவங்க கஷ்டப்படும் போது ரொம்ப வேதனைப்படுறவங்க. யோகம் விஷ்ணு பாத பரமஹம்ச பரிதாச்சாரிய அஷ்டோத்திர சத ஸ்ரீமத் சேசி பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீரங்கம். பிரபுபாதர் என்ன பண்ணாங்க, உலகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து பாகவத தர்மத்தை பிரச்சாரம் பண்ணாங்க. பாகவத தர்மத்தை உலகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து பிரச்சாரம் செய்தனால் பிரபுபாதர் ஒரு பரமஹம்ச பரிதாச்சாரியர். அவருக்கும் பிராமணருக்கும் என்ன, ஒரு பரிவிரத ஆச்சாரியருக்கும் பிராமணருக்கு என்ன வித்தியாசம், பிராமணர்கள் வேத கொள்கையை மட்டும் பின்பற்றுவாங்க, புண்ணிய கர்மாக்களை செய்யலாம், வேத நியமங்களை பின்பற்றலாம், சடங்கு முறைகளை செய்யலாம், இது பிராமணர்கள் அதை கற்றுக் கொடுக்குறாங்க. பிராமணர்கள் வந்து ஆறு விதமான தொழிலால அறியப்படுறாங்க. என்ன ஆறு தொழில், அதன் எஜன்யாஜன் தான படிக்கிறதா, சாஸ்திரம் படிக்கணும், மற்றவங்களுக்கு கத்துக் கொடுக்கணும், பகவானை வழிபடணும், மற்றவங்களுக்கு கத்துக் கொடுக்கணும், தன்னிட்ட உள்ள பொருளை தானம் கொடுக்கலாம், பிறருக்கு தானம் கேட்கணும். இந்த தொழிலாலும் பிராமணர்கள் அறியப்படுறாங்க. அப்போ பிராமணர்கள் இப்படி ஒரு பக்கம் வேத நியமங்களை பின்பற்றாங்க, ஆனா பரிவர்த ஆச்சாரியர்களும் அவங்க எந்த பாகுபாடு இல்லாம உலகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து கிருஷ்ணவர்கள பிரச்சாரம் பண்றாங்க. அதனால இருவரும் வேறு வேறு வழிகள்ல முயற்சி பண்றாங்க. பிராமணர்கள் வேத கொள்கையை கத்துக் கொடுக்கறது மூலமா அவங்க சமுதாயத்துக்கு நன்மை பண்றாங்க. பரிவர்த ஆச்சாரியர் இன்னும் ஒரு படி மேல போய் எந்த ஒரு பாரபட்சம் இல்லாம உலகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் பண்றாங்க. அதுதான் சிறப்பு. அப்போ சுகதே கோஸ்வாமி, சூத கோஸ்வாமி இவங்க எல்லாம் பரிவர்த ஆச்சாரியர், அவங்க உலகெல்லாம் சுற்றி பயணிச்சு அவங்க வந்து அப்படி சாதுக்களுடைய சங்கத்தில இருந்து பகவானிய நாமத்தை பாடி ஆடி நடந்து மாறி அவருடைய நாம ரூப குணாதிசயங்களை அனுபவித்து அதை அப்படியே பிரச்சாரப்படுறாங்க. அதனால இவங்க எந்த விதத்திலையும் குறைஞ்சவங்க இல்லை. பரிவதாச்சாரியர்கள், பரமஹம்சர்கள், சாதுக்கள், வைஷ்ணவர்கள், பிராமணர்களுக்கு எந்த விதத்திலும் குறைஞ்சவர்கள். வைஷ்ணவர்னு சொல்லும் போது அதுல பிராமணுக்குன்னு உள்ள அடங்கிருக்கு, பிராமண தகுதியும் உள்ள இருக்கு வைஷ்ணவர்னு சொல்லிட்டு. சோ இப்படி ஒரு பகவத் பக்தர், ஒரு ஆச்சாரியர், ஆச்சாரியர் என்ன பண்றாங்க, எல்லாத்தையுமே கிருஷ்ணரோடு சம்பந்தப்படுத்தி பாக்குறாங்க. ஊய பக்தர்கள், பரிவத ஆச்சாரியர்கள், பரமஹம்சர்கள், அவங்க வேதங்கள், வேதங்களின் நோக்கம் எல்லாமே கிருஷ்ணரை அடையிறதுக்குதான், கிருஷ்ணவரோட முன்னேற்றம் அடையிறதுக்குதான் அப்படின்னு கத்துக் கொடுக்குறாரு. இப்ப உதாரணத்துக்கு நாளைக்கு வந்து அக்ஷய திருதியா. இந்த அக்ஷய திருதியான்னு என்னது, ரொம்ப ஃபேமஸ். அக்ஷய திருதியா, அக்ஷய திருதியா, அக்ஷய திருதினாலே மக்களுக்கு உடனே ஞாபகம் வருது நகைக்கடை தான், நகைக்கடை, புடவைக்கடை, இதுதான் ஞாபகம். ஒரு கூட்டம் கூட்டமா இருக்கும், நகைக்கடையில கூட்டம் கூட்டமா இருப்பாங்க, புடவைக்கடையில கூட்டம் கூட்டமா இருப்பாங்க, பாத்திரக்கடையில பாத்திரம் மட்டும் வாங்குறதுல எதை வாங்கல் எங்க போனா கூட்டமாக மக்கள் வெள்ளம் அலைப்பு. ஏன் அக்ஷய திருதியா அப்படி அலையும் போகுது, அக்ஷய திருதியா என்ன பதில் தெரிஞ்சும் கை தூக்கான். அக்ஷய திருதியா ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம், முதல்ல பதில் தெரிஞ்சும் கை தூக்கிங்க பிரபு. சரி பரவாயில்ல, சரியான பதில் சொல்றவங்க அக்ஷய திருதி அன்னைக்கு ஒரு பிரசாதம் வழங்கப்படும், அவ்வளவுதான் நான் தர முடியும், நான் நகையில தரேன். அக்ஷய பாத்திரம் மாதிரி, அக்ஷய பாத்திரத்துல எது போட்டாலும் வந்துட்டே இருக்கிற மாதிரி அந்த அக்ஷய திருதிங்கிறது அந்த மாதிரி யூஸ் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி உங்க கருத்து அது. அப்புறம் மலர் மாதாஜி என்ன சொல்ல வரீங்க, மலர் மாதாஜி
ஹரே கிருஷ்ணா பிரபு. அக்ஷய திரிதினா தானம் கொடுக்க வேண்டிய நாள் பிரபு. தானம் குடுக்கறது, ஜபம் பண்றது, பாகவதம் படிக்கிறது, இந்த மாதிரி செஞ்சாலும் நிறைய நல்லா கிடைக்கும். நீங்க எல்லாம் உங்க கருத்தை பதிவு பண்ணீங்க. இந்த ஆன் சைட்ல கொஞ்சம் பேர் இருக்காங்க, இவங்க என்ன சொல்றாங்க? அக்ஷய திரிதினா என்னங்கம்மா சொல்லுங்க. மூன்றாவது தினம் இந்த திருதியைங்கிறது மாசத்துல ரெண்டு தடவை வரும். சுக்லபக்ஷ திருதியை வரும், அப்புறம் கிருஷ்ணபக்ஷ திருதி, அமாவாசை ஒட்டி வரக்கூடிய திருதியை, பௌர்ணமி ஒட்டி வரக்கூடிய திருதி. திருதியை அப்படின்னா மூணாவது நாள், பிரதியை இரண்டாவது நாள், பிரதமை பிரதமை, திதியை பிரதியை, சதுர்த்தி பஞ்சமி, சஷ்டி சப்தமி, அஷ்டமி நவமி, தசமி ஏகாதசி, துவாதசி திரயோதசி, சதுர்தசி. இது ஒரு ஒரு நாள். சதுர்தசினா பதினாலாவது நாள். இப்ப நரசிங்க சதுர்தசினா நரசிம்மர் வந்து பதினான்காவது நாள் அவதரிச்சாரு. நரசிங்க சதுர்தசி, வாமன துவாதசி, வாமனர் வந்து பன்னிரெண்டாம் நாள் அவதரிச்சார். வராக துவாதசி, வராகர் பன்னெண்டாம் நாள் அவதரிச்சார். கிருஷ்ணா ஜென்மாஷ்டமி, கிருஷ்ணர் எட்டாவது நாள் தோன்றினார். ராமநவமி, ராமர் ஒன்பதாவது நாள் தோன்றினார். இப்படி இந்த ஒவ்வொரு தினமும் ஒவ்வொரு, இப்ப தமிழ்ல ஒன்னாவது நாள் ஒன்னா ஃபர்ஸ்ட் டே, செகண்ட் இங்கிலீஷ்ல ஃபர்ஸ்ட் டே, செகண்ட் டே, தேர்ட் டே சொல்றாங்க இல்லையா, முதல் நாள், ரெண்டாம் நாள், மூணாம் நாள். அந்த மாதிரி சான்ஸ்கிரிட் கேலண்டர்ல பஞ்சாங்கத்துல பிரதமை திருதியை திருதியை திருதியைனா மூணாவது நாள். இந்த மூணாவது நாள் மாசத்துல ரெண்டு தடவை வரும். இது எல்லாமே மாசத்துல ரெண்டு தடவை வரும். அஷ்டமி ரெண்டு தடவை வரும், நவமி ரெண்டு தடவை வரும், ஏகாதசி ரெண்டு தடவை வரும். மாசத்துல எல்லாமே ரெண்டு ரெண்டு தடவை வரும். அப்ப திருதியைங்கிறது மாசத்துல ரெண்டு தடவை வருது. அப்ப ஏன் இந்த திருதியை ரொம்ப ஃபேமஸ்னா, இது அக்ஷய திருதி. அக்ஷயம் என்றால் நீங்காத, குறைவில்லாத. அக்ஷயா அப்படின்னா அக்ஷயம்னா நீங்காத, குறைவில்லாத, இம்பெரிஷபிள், அழிவில்லாத, வற்றாத. தமிழ்ல சொன்னா வற்றாத, குறையாத, நீங்காத. அப்ப இந்த நாள் வந்து அக்ஷய திருதியா ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு தினம். பஞ்சாங்கத்துல மூன்று நாட்கள் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. வேத பஞ்சாங்கத்துல, அதாவது நம்முடைய பஞ்சாங்கத்துல மூன்று நாட்கள், ஒன்று மகர சங்கராந்தி, இனி ஒன்று அக்ஷய திருதியா, அதுக்கப்புறம் விஜயதசமி. இந்த மூன்று பண்டிகையும் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். மகர சங்கராந்தி வந்து எல்லா நாடுகள், எல்லா மாநிலங்களிலும், பாரதம் முழுவதும் எல்லா மாநிலத்திலும் மகர சங்கராந்தி வேற வேற பேர்ல கொண்டாடுவாங்க. பொங்கல் பண்டிகை, மகர சங்கராந்தி, இந்த மாதிரி ஒரு ஒரு பேர். அப்ப இந்த மகர சங்கராந்தி ரொம்ப ஆஸ்பீஷியஸ். மகர சங்கராந்தி அப்படின்னா மகர நட்சத்திர, சூரியன் மகர நட்சத்திரத்தில் நுழையிறது மகர சங்கராந்தி, மகர ராசி. சூரியன் இடம்பெயர் சங்கரமனா, சங்கரமனா சங்கராந்தி அப்படின்னா சூரியன் இடம்பெயர். சூரியன் எல்லா மாசம் இடம்பெயர்த்துட்டு தான் இருக்கு, ஆனா மகர ராசிக்குள் நுழையிறது ரொம்ப ஸ்பெஷல், அதனால மகர சங்கராந்தி. அதே போல தசமி, தசமி மாசம் மாசம் ரெண்டு தடவை வருது. விஜயதசமி, ராமச்சந்திர விஜயோத்சவா. ஸ்ரீ ராமச்சந்திர ராவணனை வதம் செய்ததுனால ராமச்சந்திர விஜயோத்சவம், விஜயதசமி ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி அக்ஷய திருதியா. இப்போ ஒரு நாளைக்கு, ஒரு மாசத்துல, சரி ஒரு மாசம், ஒரு நாளைக்கு, ஒரு மாசத்துல சில தினங்கள் தான் முகூர்த்த நாட்கள் இருக்கு. இந்த முகூர்த்தம்ங்கிறது எவ்வளவு நாளிக, மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 20 நிமிஷம், 20 நிமிஷம், 30 நிமிஷம், இதுதான் முகூர்த்தம். முகூர்த்தங்கிற காலம், முகூர்த்த காலம், முகூர்த்தம்னா ஆஸ்பிஷியஸ் டைம். இந்த முகூர்த்தத்துல கல்யாணம் பண்ணலாம், இந்த முகூர்த்தத்துல வந்து வீடு கிரகப்பிரவேசம் பண்ணலாம்,
இந்த முகூர்த்தத்துல வந்து புண்ணியாரம் செய்யலாம், இந்த முகூர்த்தத்துல கும்பாபிஷேகம் பண்ணலாம் அப்படின்னு முகூர்த்த நாள் பார்ப்போம். எந்த ஒரு நல்ல விஷயத்துக்கும் எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் முகூர்த்த நாள் பார்ப்பாங்க. ஆனா அக்ஷய திருதியை பொறுத்த வரைக்கும் அந்த நாள் முழுவதுமே நல்ல ஆஸ்பிஷியஸ். அக்ஷய திருதி அன்னைக்கு அந்த நாள் முழுதுமே முகூர்த்தம் தான். ஆனா மற்ற நாட்கள்ல எல்லா நாளும் முகூர்த்தம் வராது, எல்லா மாதமும் முகூர்த்தம் வராது. ஒரு சிறப்பான நாட்கள் மட்டும்தான் முகூர்த்தம் இருக்கும். சிறப்பான மாதத்துல வைகாசி மாசி இந்த மாதிரி சிறப்பான மாதங்கள்ல முகூர்த்தம் சிறப்பா இருக்கும். ஆனா அக்ஷய திருதியா இன்னைக்கு அந்த நாள் முழுவதுமே ஆஸ்பிஷியஸ், அந்த நாள் முழுவதுமே மங்களமா இருக்கும். அந்த நாள் முழுவதுமே எந்த செயல் செய்தாலும் எந்த ஆன்மீக செயல் செய்தாலும் பன்மடங்கு நன்மை தரக்கூடிய நிறைய புண்ணிய காரியம் செய்யறவங்க, நல்ல காரியம் செய்யறவங்க, தான தர்மம் பண்றவங்க அன்னைக்கு முழுவதுமே ரொம்ப ஸ்பெஷல் ஆஸ்பிஷியஸ். அக்ஷயம்னா குறைவில்லாதது நீங்காது அதிகரித்து கொண்டே இருக்கும். அதனால மக்கள் என்ன பண்றாங்க, அக்ஷய திருதிக்கு நகை வாங்கினா நகை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும், அப்புறம் காசு கொடுத்தா காசு வந்துகிட்டே இருக்கும், அப்புறம் புண்ணிய செஞ்சா புண்ணியம் அதிகமாயிட்டே இருக்கும் அப்படின்னு சமய சடங்கு, சமய சடங்காகவும் இது ஒரு புண்ணிய கர்மா பலநோக்கு கர்மாவும், இது ஒரு பலநோக்கு கர்மா புண்ணிய கர்மா செய்யறவங்களுக்கு இது ஒரு புண்ணியமானதாகும். எந்த ஒரு பண்டிகையும் மூணு குணத்துல கொண்டாடும். எந்த பண்டிகையில அது மூணு நம்மளுடைய எல்லா செயலும் மூணு குணத்துல இருக்கு. இந்த உலகத்துல ஜீவராசி பண்ணக்கூடிய எல்லா செயலுமே மூணு குணத்துல இருக்கு. சத்துவ ரஜஸ்தமயினி, சத்துவகுணம் ரஜகுணம் தமோ. தம குணத்துல கொண்டாடுற பண்டிகை எப்படி இருக்கும், தம குணத்துல எப்படி பண்டிகை கொண்டாடுவாங்க, அக்ஷய திருதி என்று திரைக்கு வந்து சில தினங்களே ஆன புத்த ஊதிய திரைப்படம் அப்படின்னு போட்டிருக்கோம். நீங்க நகை கடைக்கு போக வேண்டாம், எங்கி போக வேண்டாம், வீட்டுல உட்காந்து சினிமா பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி பண்டிகை கொண்டாடுறது தம குணம். இந்த மாதிரி பண்டிகை கொண்டாடுனா அது தம குணம். இன்னைக்கு ஸ்கூல் லீவ் ஆச்சு, காலேஜ் லீவ் ஆச்சு, வேலைக்கு போக வேண்டாம், அதனால ஒரு 10 மணிக்கு எந்திரிச்சா போதும், எந்திரிக்கும் போதே வாய்க்குள்ள காப்பி ஊட்டிக்கிட்டு அங்க டிவியை பார்த்துக்கிட்டு, இது தம குணம். இந்த மாதிரி பண்டிகை கொண்டாடு தம குணம். ரஜகுணம் என்னது, இன்னைக்கு அக்ஷய திருதியா நகை கடைக்கு போய் நகை வாங்கினா நகை அதிகமாகும், காசு கிடைக்கும், அது கிடைக்கும், இது கிடைக்கும், பெரியவங்களுக்கு நமஸ்காரம், பெரியவங்களுக்கு போய் நமஸ்காரம் பண்ணா எனக்கு காசு கொடுப்பாங்க, எனக்கு காசு பெருகிக்கிட்டே இருக்கும், நகை வாங்கினா நகை பெருகிக்கிட்டே இருக்கும், பௌதீக லாபத்துக்காக, பௌதீக லாபத்துக்காக பண்ணக்கூடிய பண்டிகை ரஜகுணம். உடல் இன்பத்துக்காக பண்ணக்கூடிய பண்டிகை தமோகுணம், பௌதீக லாபத்துக்காக கொண்டாடுற பண்டிகை ரஜோகுணம். சாத்திகமான குணத்துல அந்த பண்டிகையினுடைய மகாத்மியம் என்ன, ஏன் வந்து புராணங்கள்ல வேதங்கள்ல அல்லது சாஸ்திரத்துல அக்ஷய திருதி இவ்வளவு கொண்டாடப்பட்டிருக்கு, அப்ப அக்ஷய திருதிக்கெல்லாம் என்னென்ன அற்புதம் நடந்தது, என்னென்ன அதிசயம் நடந்தது, ஏன் அவ்வளவு சிறப்பு, அது மூலமா நான் வந்து ஆன்மீக முன்னேற்றம், அக்ஷய திருதியை கொண்டாடுற மூலமா எனக்கு என்ன ஆன்மீக முன்னேற்றம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் சாத்விகமான. அப்போ எந்த ஒரு பண்டிகை பகவான் கிருஷ்ணரோடு சம்பந்தப்பட்டிருக்கோ அது சாத்விகமான. எந்த ஒரு பண்டிகை பகவான் கிருஷ்ணரோடு சம்பந்தப்பட்டிருக்கோ அது சாத்விகமான, சாத்விகமானது. எந்த ஒரு பண்டிகை புலனின்பத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கோ அது தமோ குணமானது. எந்த ஒரு பண்டிகை பௌதிக முன்னேற்றத்துக்காக செய்யப்படுறதோ ரஜகுணம். புலன்பதுக்காக கொண்டாடுற பண்டிகை தமோகுணம். அப்புறம் பௌதிக தேவைக்காக கொண்டாடுறது கிருஷ்ணகுணர், கிருஷ்ண பக்தியில முன்னேற்ற அடையிறதுக்காக பயன்படுத்திக்கிறது அவ்வளவுதான். அப்போ அக்ஷய திருதியாங்கிறது புராணங்கள்ல நிறைய இடையில கூட நிறைய பேர் சொன்னாங்க. சரி, அக்ஷய திருதி அன்னைக்கு என்னென்ன சிறப்பு ஒரு ஒருத்தரா கை தூக்குங்க, ஒரு ஒருத்தரா சொல்லலாம், ஒரு ஒருத்தர் ஒன்னொன்னுதான் சொல்லணும். கிட்டத்தட்ட அக்ஷய திருதி அன்னைக்கு ஒரு 10-15 சிறப்பு அம்சங்கள் இருக்கு, ஒரு ஒருத்தர் ஒன்னொன்னு சொல்லலாம். இங்க மலர் மாதாஜி கை தூக்கியிருக்காங்க, மலர் மாதாஜி ஒண்ணு மட்டும் சொல்லணும். அக்ஷய பண்டிகை சிறப்பு அக்ஷய திருதி என்ன சிறப்பா நீங்க நினைக்கிறீங்க, திரௌபதிக்கு அக்ஷய பாத்திரம் கொடுத்தனால். சரி, திரௌபதி மாதாவுக்கு அக்ஷய பாத்திரம் கிடைச்சதுன்னு மலர் மாதாஜி சொல்லியிருக்காங்க. கேலக்சி ஏத்தி நந்த மாதாஜி என்ன சொல்றாங்க, பிரபு கங்கை தோன்றிய நாள் சொல்லுவாங்க, கங்கை பூமிக்கு வந்தது, வெரி குட். அனிதா மாதாஜி, அனிதா மாதாஜி, மகாபாரத் வந்து வியாசதேவர் சொல்ல சொல்ல, வியாசதேவர் சொல்ல சொல்ல கணபதி மகாபாரதம் எழுதினாரு, மகாபாரத பூமிக்கு கிடைச்சது, வெரி குட். ராதாமணி மாதாஜி,
ஹரே கிருஷ்ண பிரபு. ராதா மணி மாதாஜி. ஹரே கிருஷ்ண பிரபு, நான் மகாபாரதம் எழுதுனதுதான் சொல்ல வந்தேன். சரி, ஓகே, வெரி குட், நீங்களும் சொல்லிட்டீங்க. நவ மணி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு, பாண்டவர்களுக்கு அச்சய பாத்திரம் கிடைத்த நாள். சரி, அது சொல்லிட்டாங்க. சுபாங்கி மாதாஜி. பிரபு, பரசுராமர் தோன்றிய நாள் பிரபு. பரசுராமர் தோன்றியது, வெரி குட். வேற யாராவது ஏதாவது ஆட் பண்ண விரும்புறீங்களா? யாராவது விட்டு போனதுக்கா கை தூக்கலாம். பிரபு சுதாமா, பிரபு சுதாமா பகவான் கிருஷ்ணர்கிட்ட வந்த நாள் பிரபு. சுதாமா பகவான் கிருஷ்ணரை சந்தித்தது, வெரி குட். கேலக்சி A225G மாதாஜி. ஜெகநாதர், பூரி ஜெகநாதர் ரத உற்சவம், ரதத்தை புதுசா செய்வாங்க. வருஷம் வருஷம் அக்ஷரத்தி தேதிக்கு ஜெகநாதர் ரதம் செய்வாங்க, வெரி குட். ஸ்ரீஜா மாதாஜி. குசேலர் கிருஷ்ண பகவான சந்திச்சனே சொல்லிட்டாங்க. வேற ஏதாவது விட்டு போனதுக்கா யாராவது சொல்ல வரீங்களா? ஹரே கிருஷ்ணா பிரபு. பரீட்சித் மகாராஜுக்கு சுகதேவ் கோஸ்வாமி சொன்னது கூட இந்த நாள்ல தான். அப்படி நான் இங்க கேள்விப்படலையே, இருக்கலாமோ சந்தேகமா இருக்கு. வெயிட் பண்ணுங்க, கேட்டுக்கலாம். குபேரன் எழுந்த செல்வம் மீட்ட நாள் கூட பிரபு. குபேரன் செல்வம் கிடைச்சது. பத்ரி ஆசிரமத்துல இன்னைக்குதான் தர்சனம் ஓபன் பண்ணுவாங்க. பத்ரி விஷால், பத்ரி நாரகன் தர்சனம். சரி, அப்புறம் பிரபு வியாசர் வந்து, பிரபு வியாசர் மகாபாரதம் இயற்றியது சொல்லியாச்சு. லாவண்யா மாதாஜி. ஆதிசங்கராச்சாரிய கனகதாரா ஸ்தோத்திரம் ஏற்றிய தினம், தெரியுங்க. சரி பிரபு, பிரபு சந்தன யாத்திரா தொடங்குற நாள் பிரபு. இன்னைக்குதான் வந்து நான், அதாவது அக்ஷய திருதியா எல்லா இஸ்கான் டெம்பிளையும் பிருந்தாவனத்தில் உள்ள கோயில் எல்லாம் சந்தன யாத்திரா, பகவானுடைய விக்கிரத்துக்கு சந்தன காப்பு போடுவாங்க, வெரி குட். சீதை கிடைத்த, சீதை கிடைச்சது. அன்னபூரணி தேவி, அன்னபூரணி தேவிக்கு என்னாச்சு? சமர்ப்பிக்கக்கூடிய பார்லி தோன்றியதுக்கான ரதம் செய்யும் பணி தொடங்கும். அது சொல்லிட்டாங்க மாதாஜி, சொல்லிட்டாங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு, குபேரருக்கு செல்வம் கிடைத்த நாள். அது சொல்லிட்டாங்க. அடுத்தது, சரி ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய பேர் அக்ஷய திருதி பத்தி இவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. நீங்க எல்லாருமே சாத்விகமா பண்டிகை கொண்டாடுறீங்க, சந்தோஷமா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, அப்போ இங்க சொன்ன மாதிரி இதே அக்ஷய பண்டிகை திருதியை பிராமணர்களும் கொண்டாடுவாங்க. பிராமணர்கள் வேத நியமங்களை பின்பற்றுவாங்க, யாகங்கள் செய்வாங்க, பூஜைகள் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து அவங்க சமய சடங்கு அனுஷ்டிக்கிறாங்க. ஒரு சமய ரீதியா ஒரு ஒரு கர்மகாண்ட பலநோக்கு செயலாம் புண்ணிய கர்மாவும் பிராமணர்கள் வந்து இந்த அக்ஷய பண்டிகை கொண்டாடுறாங்க. அவங்க வந்து பூஜைகள் செய்வது, யாகம் செய்வது, பிரார்த்தனை செய்வது, இது கூட ஒரு வகை சாத்விகமா. ஆனா வைஷ்ணவர்கள், கிருஷ்ண பக்தர்கள் அக்ஷய திதி எப்படி பாக்குறாங்க? இந்த அக்ஷய திதியை கத்துக் கொடுக்கூடிய பாடம் என்ன? ஒரு பத்து விஷயம், பத்து விஷயம். டைம் இருந்தா எல்லாம் பேசலாம், எப்படின்னு பார்க்கணும். இல்லாட்டி கதையெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுதான் கருத்தை கொடுத்து பேசுவோம். இதுல உள்ள கதையெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டதுதான் நிறைய பக்தர்கிட்ட கேட்டாச்சு இந்த கதைகள்லாம். பத்து முக்கியமான விஷயங்கள் அக்ஷய திதி மூலமா நம்ம கற்றுக்கொண்டோம். முதல்ல என்ன சொன்னாங்க? இந்த அக்ஷய திருதியா வந்து பரசுராமர் அவதாரம் செய்தார். அக்ஷய திருதி அன்னைக்குதான் பகவானுடைய சத்தியாவேஷ அவதாரம். குறிப்பிட்ட நோக்கத்துக்காக பகவான் பரசுராமராக அவதாரம் செய்தார். சத்ரிய ருதிரமயி ரிகுபதி ரூபா, ஜமதாகினி, ஜமதாகினியுடைய புதல்வர் ரேணுகாதேவி, ரேணுகாதேவிக்கும் ஜமதாகினி மகரிஷிக்கும் மகனாக போட்டார் பரசுராமர்.
பரசுன்னா கோடாரி, கோடாரி ஏந்திருக்கும் ராமர், கோடாரி கையில வச்சிருந்த ராமர், அதனால பரசுராமர்னு பேர். ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக பகவானால சக்தி அளிக்கப்பட்ட ஒரு சத்தியாவேஷ அவதாரம் பரசுராமர். பரசுராமர் அவதார நோக்கம் என்ன? வீண் அகந்தை, வீண் அகந்தையின் கர்வம் கொண்டு தன்னுடைய உயர்ந்த குல வாழ்க்கையை துஷ்பிரயோகம் செய்த சத்திரியர்கள், சத்திரிய வம்சம் தன்னுடைய பதவி செருக்கினாலையும் அகங்காரத்தினாலும் தவறு செய்த சத்திரியர்களை 21 முறை தண்டித்தார் பரசுராமர். காற்றை விட வேகமாக கோடாரியை கையில் எடுத்துக்கொண்டு எல்லா சத்திரிய அரசும் கொன்று குவித்தார். அதனால சத்திரிய ருதிரமை, சத்திரிய ருதிரம், சத்திரியோட ருதிரம் வந்து பூமியில 6வது. பரசுராமர் கோடாரி எடுத்து சத்திரியுடைய தலையை சீவிட்டார் பின்னல் வேகத்துல, காற்றை விட வேகமாக. சத்ரிய ருதிர ஈஸ்வரே. அப்போ பரசுராம அவதாரம் ரொம்ப அழகான வர்ணனை. நிறைய பாடம் பரசுராமருடைய அவதாரத்துல கத்துக்கலாம். பரசுராமருடைய அவதாரத்துல இருந்து நிறைய பாடுகள் என்னென்ன கத்துக்கலாம்? ஒன்று, சத்திரியர்கள் வந்து தங்களுடைய பதவியை துஷ்பிரயோகம் செய்திருக்கா அவருக்கு தண்டனை கொடுத்தார். கார்த்த வீரியார்ஜுனன் என்ற ஒரு சத்திரியன், சகசர அர்ஜுனன், 1000 கரங்கள் அவர், அர்ஜுனில வந்து கார்த்த வீரியார்ஜுனனுக்கு வந்து 1000 கரங்கள். அவன் வந்து ஒரு முறை தன்னுடைய சேவகர்களோட கார்த்த வீரியார்ஜுனன் மன காட்டுக்கு வந்த போது ஜமதாஜியுடைய ஆசிரமத்துக்கு வந்தார். ஜமதாகிரி ஆசிரமத்துல அழகான ஒரு காமதேனு பசு, அந்த காமதேனு பசு என்ன பண்ணிடுது, இந்த எல்லா சேவர்களுக்கும் வேணுங்கிற அளவுக்கு விருந்து, பெரிய விருந்து கொடுத்தது, பெரும் விருந்து. இந்த கார்த்திகராஜன் பெரும் ஆச்சரியம், என்னடா அது, இந்த முனிவருக்கு ஆசிரமத்துல அவர் ஒரு முனிவர், ஒரு துறவியா வாழ்றாரு, அவரு ஆசிரமத்துல எப்படி 1000கணக்கான பேருக்கு உணவு தர முடிஞ்சது அப்படின்னா, இந்த பசு அபகரித்து செல்ல வேண்டும் என்று திட்டமிட்டார். அப்புறம் அவருக்கும் ஜமதாகிரிக்கும் வாக்குவாதம் ஆகி கடைசியில அவர் குரு ஆசிரமத்தை விட்டு வெளியே இருந்தார். எப்படியோ அந்த பசுவை கடத்தி விட வேண்டும். இப்படி எல்லாம் நடந்து கடைசியில என்ன நடந்தது, ஒரு முறை இந்த ஜமதாக்கினியோட ஆசிரமத்திலிருந்து அந்த காமதேவ பசுவை திருடி சென்றதுனால கார்த்திகிரியாஜனுக்கு கோபம் அடித்து பரசுராமர் அவரை தாக்குவதற்கு பெரும் யுத்தம் நடந்தது பரசுராமருக்கும் கார்த்திகிரியாஜனுக்கும். கடைசியில அவரை வென்று காமதேவன் வீட்டு வந்தார். அப்போ இதனால கோபம் அடைந்த கார்த்திகிரியாஜனுடைய பசங்க என்ன பண்ண, கார்த்திகிரியாஜன் கொண்டுட்டார் பசு. கார்த்திகிரியாஜன் கொண்டு அந்த பசு வீட்டு வந்தார் காமதேவ பசு. இதனால கோபம் அடைந்த அவருடைய பசங்க, கார்த்திகிரியாஜனுடைய பசங்க ராஜகுமாரர்கள் என்ன பண்ணாங்க, பரசுராமன் ஊர்ல இல்லாத சமயத்துல அங்க ஜமதாக்கினுடைய ஆசிரமத்துக்கு போய் அவர் தலையை துண்டித்து விட்டார். இதனால கோபம் அடைந்த பரசுராமன் சத்திரிய வம்சமே இருக்கக்கூடாதுன்னு 21 முறை கோடாரி எடுத்து வம்சத்தை துவம்சப்பட்ட சத்திரிய, வீண் அகங்காரம் கர்வம் கொண்ட சத்திரியர்கள், பிரஜைகளை வந்து கிருஷ்ண உணர்வுல கிருஷ்ண பக்தியில நடத்த வேண்டிய சத்திரிய அரசர்கள், ராஜா வந்து பிரஜைகளுக்கு உதாரணமா இருக்கணுமே தவிர அவங்க வீண் கர்வம் கொண்டு சாஸ்திரத்துக்கு எதிராக செயல்பட்டு பிராமணர்களை துஷ்பிரயோகம் செய்து அவருடைய அவங்களை மதிக்காமல் அவதூறு செய்தவர்களை தண்டிக்க வேண்டும் என்று பரசுராமர் புறப்பட்டார். இது மாதிரி ஒரு அவதாரம் பரசுராமர். ரொம்ப சிறந்த குழந்தை அவரு ஜமதாகினி. ரேணுகாதேவி பதிவிரதையிலே சிறந்தவங்க. பதிவிரதைன்னு சொன்னா ரேணுகாதேவி என்ன பண்ணுவாங்க, நர்மதை ஆற்றங்கரையில போய் அங்க மண் எடுத்து அப்படியே பானை பண்ணி தண்ணி எடுத்துக்கிடுவோம். நம்ம பானையில தண்ணி எடுக்கணும்னா பானையை பதப்படுத்தும். குயவர்கள் வந்து மண் சேன சேரெல்லாம் பிசைச்சு பானை செய்து அதை சூடு ஆக்கி அதுக்கப்புறம் தான் அதுல வந்து தண்ணி எல்லாம் பிடிக்க முடியும், சமைக்கிறதுக்கு எல்லாம் பயன்படுத்தும். ஆனா ரேணுகாதேவியோட பதிவிரதை எப்படின்னா, அவங்க போய் நர்மதை ஆற்றங்கரையில அங்க மண் எடுத்து அப்பயே தண்ணி எடுப்பாங்க. அவ்வளவு தூய்மையான கரசியம். ஆனா ஒரு முறை என்ன நடந்தது, ரேணுகாதேவி நர்மதா ஆற்றங்கரையில் ஒரு கந்தர்வனை கண்டு ஒரு நிமிடம் தன் மனதால் அவரை அவருடைய அழகுல மயங்கி விட்டார். மனதால தான் நினைச்சாங்க, உடனே ஜமதாக்கி தபத்தை நான் தெரிந்து கொண்டால் தன் மனைவி இனியொரு ஆண்மகனை சந்தித்து விட்டார். அவ வீட்டுக்கு திரும்பின உடனே சொன்னாரு பசங்கள்கிட்ட, இவளை கொன்று விடுங்கள். அப்ப ஜமதாக்கிய பசங்களா யோசிச்சாங்க, எப்படி அம்மாவை கொள்றது,
நம்மை 10 மாதம் ஈன்ற அன்னையை கொள்வதா தயங்குனாங்க. என்ன பண்ணிட்டாரு, ஜமதாக்கி இந்த பசங்களை கல்லா சமைச்சிட்டாரு, அப்படி சிலை ஆயிட்டாங்க அவங்களுக்கு. வெளியில சென்ற பரசுராமர் திரும்ப வந்தாரு. பரசுராமர் சொன்னார், உன் அன்னையை கொன்று விடு. சற்றும் யோசிக்காமல் உடனே பரசுராமர் தன் அன்னையை கொன்று விட்டார். அவருடைய செயல திருப்தி அடைந்த ஜமதாக்கி உனக்கு என்ன வர வேணும்னு கேட்க பரசுராமர் சொன்ன, என் அன்னையும் சகோதரன் திரும்ப வேணும்னு கேட்டார். இப்படிதான் அவர் ஒரு இன்டெலிஜென்ட். அப்பாவுடைய வார்த்தையும் மீறல, அதே சமயத்துல அம்மாவையும் திரும்ப கட்டி கொண்டார், சகோதரனையும் திரும்ப கட்டி கொண்டார். 21 முறை சத்திரியர்களை அழித்து அவன் பாடம் போட்ட கடைசியில கஷ்யப முனிவர் போன்ற பெரும் முனிவர்கள் பிரார்த்தனை செஞ்சாங்க, பரசுராமரே நீங்க ஒரு பிராமணர், நீங்க இப்படி எல்லாம் வந்து சத்திரிய வம்சமே இல்லாம பண்ணக்கூடாது, நீங்க போதுமான அளவுக்கு சத்திரிகளை தண்டிச்சுட்டீங்க, இனி ஒன்னும் அவசியம் இல்லை, நீங்க தவம் செய்ய போங்க, இந்த கோடாரி எல்லாம் தூக்கி போட்டிருக்க, நீங்க தவம் செய்ய போங்க. பரசுராமர் இன்று மகேந்திர பருவத்துக்கு தவம் செய்து கொண்டிருக்கிறார். என்னாச்சு, தன்னுடைய அஸ்திரங்கள்லாம் துரோணருக்கும் பீஷ்மருக்கெல்லாம் கத்து கொடுத்துட்டு அவர் அப்படியே தவம் செய்ய போயிட்டார். அப்ப கூட அவர் கையில விஷ்ணு தனுசு இருந்தது, விஷ்ணு தனுசு. அப்ப ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு திரேதாயுகத்துல சிவதனுசை உடைத்து சீதாவை சீதையை கரம் பிடித்தார். அப்ப அந்த சிவதனுசை முறிக்கும் போது பெரும் இடி போல ஓசை, 3 உலகம் எதிரொலித்தது. அப்ப பரசுராமர் தவம் செய்ய அவருக்கு காதுல ஒழித்தது அந்த சிவதனுசு உடைத்த சத்தம். உடனே பரசுராமர் தவம் கலைந்து விரைந்து வந்தாரு ராமருடைய பாதையில். ராமர் அயோத்தியாவுக்கு திரும்ப போகும்போது பரசுராமர் சவால் விட்டாரு, ஏ ராமா, நீ சிவதனுசை உடைத்ததுன்னு ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல, என்கிட்ட விஷ்ணு தனுசு இருக்கு, இதுக்கு நீ நான் ஏற்ற முடியுமா அப்படின்னு. அப்போ பரசுராமரும் ராமரும் வேறு வேறு, ராமர் சயன் பகவான் புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள், பரசுராமர் சத்தியாவேஷ அவதாரம். இப்ப இங்க என்ன நடந்தது, பரசுராமர் அறிந்து கொண்டார் ஸ்ரீ ராமருடைய பலம் என்ன, அவரே முழுமுதற் கடவுள் அப்படின்னு பரசுராமர்கிட்ட சன்னாகதி செய்து அவரு தன்னை ஒப்படைத்து விட்டார். அவர் ஏற்றுக்கொண்டார் ராமர் முழுமுதற் கடவுள். அப்புறம் அப்படி தவம் செய்ய போனார் பரசுராமர். சிவதனுசுல விஷ்ணு தனுசு நான் ஏற்றி அதுல அஸ்திரத்தை பொருத்தினார். என் ராம பானம் என்னைக்கும் அதன் இலக்கை தவறினதே இல்லை, பரசுராமரே இந்த பானத்தை என்ன செய்வது. அப்ப பரசுராமருடைய புண்ணியங்கள்லாம் ராமர் எடுத்துக்கொண்டார். இப்போ இப்படி பரசுராமருடைய லீலை, அவர் அவதாரம் நமக்கு ஒரு நல்ல பாடம் கற்பிக்குது. உயர்ந்த குலத்துல பிறந்தவங்க அல்லது படிச்சவங்க, கற்றறிந்தவர்கள், பக்தர்கள், சாதுக்கள், பிராமணர்கள், இந்த மாதிரி சமுதாயத்துல உயர்ந்த பொறுப்பு வகிக்கிறவங்க வீண் கர்வம் கொள்ளக்கூடாது, அகந்தை கொள்ளக்கூடாது. இந்த பெயர் புகழ் பதவி எல்லாமே மற்றவர்களுக்கு சேவை செய்வதற்காக தான். ஒரு சத்திரிய அரசனாக இருப்பதோ அல்லது பிராமணாக இருப்பதோ, ஒரு சாதுவாக இருப்பதோ, பக்தனாக இருப்பதோ, எல்லாமே எதுக்குன்னா மற்றவங்களுக்கு சேவை செய்வதற்காகவே தவிர வீண் கர்வம் கொள்றதுக்காக அல்ல. சோ இந்த அக்ஷய திருதி அன்னைக்கு பரசுராமன் நம்ம கற்றுக்கொண்ட பாடம் என்னது, நாம் பணிவான எளிமையான சேவகனுடைய சேவகனாக இருக்கும். பரசுராம அவதாரத்தை நாம் கற்றுக்கொள்ற பாடம், வீண் கர்வம் அகந்தையை கொள்ளக்கூடாது, நாம் பணிவாக எளிமையான சேவகனின் சேவகனாக இருக்க வேண்டும். சரி, அடுத்தது சந்தன் யாத்திரா. இந்த கோடை காலம் ரொம்ப உஷ்ணமாக இருக்குங்கிறதுனால பிருந்தாவனத்தில் உள்ள எல்லா கோயில்கள், ராதாகிருஷ்ணர் ஆலயங்கள்ல, இஸ்கான் கோயில்கள் எல்லாம் வந்து பகவானுக்கு சந்தன் காப்பு சந்தன் அலங்காரம் பண்ணலாம். அந்த விக்கிரகத்தினுடைய உஷ்ணத்தை தணிப்பதற்காக சந்தன அலங்காரம். இத மாதம் முழுவதுமே விக்கிரகங்களுக்கு வந்து அக்ஷய தீதி அன்னைக்கு சந்திர காப்பு செய்ய சாத்த ஆரம்பிப்பாங்க. அந்த உஷ்ணம் அக்னி நட்சத்திரம் முடிகிற வரைக்கும் இந்த 21 நாட்கள் என்ன பண்ணுவாங்க, பகவானுக்கும் சந்தன காப்புல அலங்காரம், ஜெகநாத் பலராமர் சுபத்ரா தேவி ராதா கிருஷ்ணர் சீதாராம் லக்ஷ்மி, எந்த இஸ்கான் கோயில்கள்லையும் எந்த விருந்தாவனத்துல எந்த கோயில போனாலும் ரொம்ப அழகாக சந்தன காப்பு பகவானை வந்து சந்தன அலங்காரத்துல பார்க்க. விக்கிரகத்தை தன் குழந்தை போல பாவித்து பக்தர்கள் சேவை செய்யறாங்க. பகவானுக்கு உடல் உஷ்ணமா இருக்கும், அவர் உஷ்ணம் தனியணும் அப்படின்னு சொல்லி அந்த விக்கிரகத்துக்கு சந்தன காப்பிடுறாங்க. ஆனா ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் சந்தன காப்பை அகற்றுவாங்க. பார்க்கலாம் யார் பதில் சொல்றாங்க. எல்லா இடத்துலயும் அக்ஷய திருதிக்கு சந்தன காப்பு போடுவாங்க, ஆனா ஒரு கோயில்ல மட்டும் அக்ஷய திருதிக்கு சந்தன காப்பை எடுத்துருவாங்க. எந்த கோயில் அது யாருக்கு தெரியும், பதில் தெரிஞ்சும் கைது. உலகத்திலேயே ஒரே ஒரு கோயில்ல தான் அக்ஷய திருதிக்கு சந்தன காப்பை எடுத்து பகவான் தரிசனம் தருவார். நோக்கியா 2.
சோட்டா கோபிநாத் இல்ல பெருந்துறை முருகேசன் பிரபு குருவாயூரப்பன் இல்ல மேல்கோட்டை இல்ல ஹரே கிருஷ்ணா எஸ் யாரது ஹரே கிருஷ்ணா சொன்னது ஒரே ஒரு கோயில்ல சந்தனத்தை அகற்றி வருடத்துல 364 நாட்களும் சந்தன காப்புல இருப்பாரு அக்ஷயத்தி திதிக்கு சந்தனத்தை எடுத்துட்டு தரிசனம் கொடுப்பாரு அது இந்த கோயில் சரி நானே சொல்லிடுறேன் சிம்மாச்சல நரசிங்க தேவர் சிம்மாச்சல வராக நரசிங்க அங்க நரசிம்ம அவதாரம் என்ன கஷ்டம் வதம் பண்ணி பயங்கர கோபமா இருக்காரு நரசிம்மர் அப்ப பூஜாரி கனவுல வந்து சொன்னாரு எனக்கு சந்தன காப்பு போடுங்க என் உடம்பெல்லாம் உஷ்ணமா இருக்கு இது எப்பவுமே நான் சந்தனத்தால வந்து கூடப்பட்டிருக்கணும் நரசிம்மர் சொல்ல அங்க 364 நாட்களும் நரசிம்மர் சந்தன தைல காப்புல இருப்பார் நரசிம்மரை பார்க்க முடியாது அப்போ அக்ஷய திருதி அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க அந்த சந்தனத்துல எடுத்து நெருமாலிய தரிசனம் அந்த சந்தனம் பூரா அகற்றி வராக நரசிம்மரா தரிசனம் தருவாரு லட்சக்கணக்கான பக்தர்களை பார்க்கலாம் அங்க நிக்கவே இடம் இருக்காது அவ்வளவு கூட்டமா சிம்மாச்சல நரசிங்கதேவ பகவானுக்கு இந்த மாதிரி பகவான் விக்கிரகத்துக்கு சேவனம் செய்வது பிரதிமா மூர்த்தி நகி துமி சாட்சா தஜேந்திர நந்தனா கிருஷ்ணா நீங்க ஒரு கல்லோ மண்ணோ சிலையோ லோகமோ அல்ல நீங்க சாட்சாத் பகவான் அப்ப விக்கிரகத்தை தன் குழந்தை போல பாவித்து பக்தர்கள் சேவை செய்ய அவருக்கு சந்தன தைலாம் போட்டு சந்தன காப்பு செய்து அழகு பார்க்கிறார் பகவானுடைய திருமேனியை குளிர்விக்க செய்தார் அந்த சந்தன யாத்திரா வந்து அக்ஷய திருத்திக்குதான் அப்புறம் திரேதாயுகம் தொடங்கியது திரேதாயுகம்னா மூணாவது யுகம் ஆனா சில நேரத்துல என்ன ஆயிருன்னா மூணாவது யுகம் ரெண்டாவது இப்ப நீங்க பாருங்க நம்ம முன்னே சொன்னோம் இல்லையா பிரதமை திருதியை திருதியைனா திருதியைனா ரெண்டு அப்ப துவா அப்படின்னா ரெண்டு திரைனா மூணு திரைனா மூணு துவானா ரெண்டு துவாபரா அப்படின்னா ரெண்டாவது யுகம் திரேதா அப்படின்னா மூணாவது ஆனா என்ன ஆயிடுச்சு ரெண்டாவது முதல்ல ரெண்டாவது மூணாவது ஆயிடுச்சு மூணாவது ரெண்டாவது சத்தியுகம் துவாபரிகம் வர வேண்டியது திரேதாயுகம் சத்தியுகம் திரேதாயுகம் துவாபரிகம் அப்புறம் கலியுகம் அப்ப என்ன ஆச்சு ரெண்டாவது யுகம் முன்னாடி பின்னாடி வந்துருச்சு மூணாவது யுகம் முன்னாடி போயிடுச்சு எதுக்காக ஏன் ரெண்டாவது யுகம் முன்னாடி வந்து பின்னாடி போய் மூணாவது யுகம் ரெண்டாவது வந்தது யாருக்கு தெரியும் ராவணனை வதம் செய்து அகல்யை விடுவிப்பதற்காக பகவான் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி அவதாரம் செய்தார் அந்த திரேதாயுகம் பிரம்மா சிருஷ்டித்த திரேதாயுகம் தோன்றிய தினம் தான் அக்ஷய திருதி அன்னைக்கு அப்புறம் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச கதைதான் திரௌபதியோட அக்ஷய பாத்திரம் சூரிய தேவனால் பரிசா பாண்டவர்களுக்கு வனவாசத்தின் போது அவங்க காட்டுல கிழங்குகளையும் பழங்களையும் சாப்பிட்டாங்க அப்ப அவங்க தவம் விரதம் கண்டு சூரிய தேவன் அவனுக்கு ஒரு அழகான அக்ஷய பாத்திரம் அக்ஷயம்னா குறைவில்லா நீங்காத வற்றாத அளவு இதுல பிரசாதம் வந்துகிட்டே அக்ஷய பாத்திரம்னா அதுல எடுக்க எடுக்க பிரசாதம் வந்துகிட்டே இருக்கும் ஆனா எல்லாருக்கும் பரிமாறிட்டு திரௌபதி சாப்பிட்டு முடிச்சா அன்னைக்கு அவ்வளவுதான் எல்லாருக்கும் பிரசாதம் பரிமாறிட்டு திரௌபதி சாப்பிட்டு முடிச்சு பாத்திரத்தை கழுவி வச்சுட்டாங்கன்னா அடுத்த நாள் தான் பிரசாதம் இதுல ஒரு அழகான லீலை இந்த லீலையில ரொம்ப அழகான பாடம் கற்றுக்கிறேன் அக்ஷய பாத்திரம் பாண்டவர் கையில இருந்தது அப்ப என்னதான் உங்க கையில அக்ஷய பாத்திரம் இருந்தாலும் பகவானுடைய அனுகிரகத்தினாலதான் நீங்கள் காப்பாற்றப்படுவீங்க நம்ம கிட்ட என்ன வசதி இருந்தாலும் நீங்காத செல்வம் இருந்தாலும் பெயர் புகழ் ஏது இருந்தாலும் பகவானுடைய அனுகிரகம் மட்டுமே நம்மை காக்குங்கிறது ஒரு அழகான லீலை இந்த லீலையில நிறைய பாடம் இருக்கு துரியோதனின் பொறாமை குணம் குருவாசரின் கோபம் இந்த இரண்டும் பாண்டவர்களை ஒன்றும் செய்ய முடியல துரியோதனுக்கு எப்படியாவது தன் சகோதரர்கள் கஷ்டப்படுறத பாடு அவங்க காட்டில் எப்படி சந்தோஷமா வாழ்றாங்க அக்ஷய பாத்திரம் இருக்கிறதுனால சந்தோஷமா வாழ்றாங்க அப்போ துருவாசுமுனியை துரியோதனை சந்திக்க வந்த போது அவருக்கு விருந்தெல்லாம் பண்ணி அவரை சந்தோஷப்பட்டு துருவாசர சந்தோஷப்படுத்து பெரிய விஷயம் அவர் வேற சந்தோஷப்படுத்திட்டாங்களா ஐயா உனக்கு என்ன வர வேணும்னு கேட்டா நீங்க காட்டுல போய் சகோதரருக்கு சேவை எடுத்துக்கிட்டீங்க எங்க சகோதரர்லாம் காட்டுல இருக்காங்க நீங்க போய் அவங்களே ஆசீர்வாதம் பண்ணுங்க ஆனா ஒரு வேண்டுகோள் அவங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் போங்க எவ்வளவு நல்லெண்ணம் பாத்தீங்களா
அவங்க சாப்பிட்டு திரௌபதி பாத்திரம் கழுவி வச்சதுக்கு அப்புறம் போகிறாங்க. அப்ப என்னாச்சு, துர்வாச முனிக்கு தெரியும் அவர் முக்கால மறித்த முனிவர், அவர் ஒரு தபஸ்வி. துர்வாச முனி என்ன பண்ணாரு, இந்த திரௌபதி எல்லாம் சாப்பிட்டு பாத்திரம் எல்லாம் கழுவி வச்சதுக்கு அப்புறம் வர்றாரு எங்க பாண்டவருடைய கூடாரத்துக்கு வர்றாரு. தன்னுடைய 10,000 சீடர்களோட வர்றாரு, ஒத்து ரெண்டு பேர் இல்ல, 10,000 சீடரோட வர்றாரு. வரும்போதே பசிக்குதே, நான் போய் குளிச்சுட்டு வரேன், எனக்கு பிரசாதம் பண்ணி வைக்கேன்னாங்க. அவ்வளவுதான் போச்சு. ஆண்டவரும் திரௌபதியும் தலையில கையை வச்சுப்பாரு, என்ன செய்ய, திரௌபதி ஏதாவது இருக்கா, ஒண்ணும் இல்லை, நான் சாப்பிட்டு பார்த்துட்டு தலைகில கவுத்து வச்சுட்டேன், பண்ண முடிய கல்வியே வச்சேன். திக்கட்டவருக்கு தீனபந்து அவர் தான், கிருஷ்ணர் தான். கிருஷ்ணா கேசவா மாதவா இது என்ன சோதனை, நாங்க எப்படி துர்வாச நடனாலேயே கோபப்படுறாச்சே, அவர் சாப்பிட்டுக்கு ஆளாக போகணும், நீங்க தான் என்னை காப்பாற்றணும்னு திரௌபதி ரெண்டு கையை தூக்கிட்டார். உடனே அங்க மாதவன் வந்து தோன்றி விட்டார், திரௌபதி எனக்கு ரொம்ப பசிக்குது, சாப்பிட ஏதாவது கொண்டு வந்து, கிருஷ்ணா இது என்ன சோதனை, நானே பாத்திரத்தை கம்பி வச்சுட்டு நீங்க வந்து எனக்கு பசிக்குதுன்னா என்ன செய்ய, அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு சாப்பிட வேணும், ஏதாவது ஒரு பருக்கியோ இல்ல, கிருஷ்ணா நான் பாத்திரத்தை கழுவி வச்சு, நீ எப்படி கழுவுனே எனக்கு திரும்பி போய் பாத்திரத்தை எடுத்துட்டு வரணும். திரௌபதி பாத்திரம் கழுவுனது ஒரு பருக்கி அது ஒட்டி, பூஜா விதிப்படி பாத்திரம் ஒழுங்கா கழுவலைன்னா அது அபராதம் இல்லையா. பூஜா இப்ப கிருஷ்ணருக்கு பயன்படுத்துற பாத்திரம், கிருஷ்ணருக்கு நிவேதனம் பண்ற பிளேட்டு, இதெல்லாம் நம்ம நல்லா கழுவி வச்சுக்கோம், ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை கழுவி நல்லா தொடச்சி வச்சுக்கோம், ஒரு பருக்கி இருந்தாலும் அது வந்து அபச்சாரம் ஆயிடும். ஆனா இதுல என்ன ஆச்சு பாருங்க, பகவானை கருணையினால எப்பவுமே திரௌபதி பார்த்து பார்த்து கழுவுவாங்க, அதுல ஒரு பருக்க முடியும், கிருஷ்ணர் அந்த ஒரு பருக்கி எடுத்து சாப்பிட்டார். யஸ்மின் துஷ்டே ஜெகத் துஷ்டம், அவர் திருப்தி அடைஞ்சாரு, ஹரே கிருஷ்ணன்னாரு, அவ்வளவுதான், பிரபஞ்சமே திருப்தி ஆயிடுச்சு, கூற்று உலகம் திருப்தி ஆயிடுச்சு. அங்க நதியில குடிச்சிட்டு இருந்த துர்வாசரும் 10,000 சீடரும் கழுத்து வரை சாப்பிட்டது, குமிஞ்சா வாந்தி வந்துட்டு போறதுக்கு அந்த மாதிரி ஒரு பிடி, கழுத்து வரை சாப்பிட்டது. யாப்பெல்லாம் வந்து என்னப்பா நமக்கு சாப்பிட்டதே இல்லையே, என்ன ஆச்சு நமக்கு. இப்ப கிருஷ்ணர் சொன்னாரு, பீமா போய் துர்வாசர் கூட்டிட்டு வந்தார், பீமன் ஓடி வர்றாரு, ஐயா துர்வாசரே பிரசாத சாப்பிட வாங்க, ஆனா பிரசாதம் வாங்க ஒண்ணு ஆளும் ஓடுறாரு, ஆளை விட்டா போதுன்னு ஓடிட்டார். இப்ப பாருங்க கிருஷ்ணர் எங்க இருக்க, ஜெயத்து பாண்டு புத்திரானா வேஷாமக்ஷே ஜனார்தனா, கிருஷ்ணர் அவங்க பக்கம் இருந்ததுனால என்னைக்குமே அவங்க போய் கௌந்தேய பிரதிஜானிக்கு நமே பத்ரி, பகவான் அவங்க பக்கம் இருந்ததுனால அவனுக்கு தோல்வியே கிடையாது, கிருஷ்ணர் அவங்க தோல்விக்க விடல. துரியோதன் அவனுக்கு அவமானத்தை ஏற்படுத்த வேண்டும், சாபம் வழங்க வேண்டும் என்று நினைத்தார், துருவாசர் பரீட்சை பண்ண வந்தாரு, பகவான் ஒருபோதும் தன் பக்தியை தோல்விக்கு விட மாட்டாருங்கிறது அழகான நிலை. அத்த திரௌபதிக்கு அக்ஷய பாத்திரம் கிடைத்ததும் அக்ஷய திருதி அன்றுதான். அப்புறம் உலகத்திலேயே சிறப்பு பெற்ற ரதம் ஜெகநாதருடைய தேர், ஜெகநாதர் பலராமர் சுபத்ரா மூன்று பெரும் பிரம்மாண்டமான தேர், இது போல ஒரு தேர் திருவிழா இதுவரைக்கும் உலகமே பார்த்ததில்லை, அப்படி ஒரு தேர் திருவிழா. அதுல பாருங்க அந்த தேரை வருஷ வருஷம் பண்ணுவாங்க, வருஷ வருஷம் புது தேர்ல தான் பகவான் வருவார், புது தேர். அப்ப அக்ஷய திருதி அன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட மரத்தை வந்து அதெல்லாம் நிறைய ஐதீகம் இருக்கு அந்த கோயில்ல, பகவானே பூஜாரி கனவுல வந்து சொல்லுவார் எந்த மரம் தேர் செய்யறதுக்கு தயாரானது, அந்த மரத்துல ஒரு அடையாளங்கள்லாம் இருக்கும், சக்கரம் இல்ல அந்த குழிகள்லாம் இருக்கும், அந்த மரத்தை எடுத்து வந்து அழகாக தேர் செய்ய ஆரம்பிப்பாங்க. அக்ஷய திருதி அன்னைக்கு தேர் செய்ய ஆரம்பிச்சு அப்புறம் ஏப்ரல் அது மே ஜூன் ஜூலை, ஜூன் ஜூலையில ரத உற்சவம் நடக்கும், அதுக்கப்புறம் அந்த தேரை பிடிச்சு எல்லாருக்கும் பிரசாதம் கொடுத்துருவாங்க, அடுத்த வருஷம் புது தேர்லதான் வருவார் ஜெகநாதர். வருஷ வருஷம் ஜெகநாதரும் பலராமரும் சுபத்திரையும் புது ரதத்துல பதி அப்படி பவனி வருவாங்க. என்னப்பா ஜெகநாதருக்கு புது தேரா, மனுஷனே புது புது கார் ஓட்டும் போது பகவான் ஏன் புது புது தேர்ல வரக்கூடாது, இன்னைக்கு பகவானால படைக்கப்பட்ட மனுஷனே புது புது கார் ஓட்டுறான், பகவான் எங்க புது புது தேர்ல வரக்கூடாது, அவர் அகிலலோக நாயகன், அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் ஜெகநாதன். அவர் என்ன பண்றாரு, கோயில்ல வந்து பார்க்காதவங்களும் அவர் தேர்ல வந்து பாக்குறாரு, கருணை கடல், கோயிலுக்குள்ள வராதவங்க, பகவானை பார்க்காதவங்க, நேரம் இல்லைன்னு சொல்றவங்க, வியாபாரத்தை விட்டு வர முடியாதுன்னு சொல்றவங்க, எல்லாம் கடை தெருவிக்கு அவர் வந்தது. அதுல பாருங்க நாள் கணக்கா ரோட்ல நிப்பாரு, நம்ம ரொம்ப கொஞ்ச நேரம் ரோட்ல நின்னோம்னு வச்சுக்கோங்க,
நான் இப்போ உதாரணத்துக்கு எனக்கு கொஞ்ச நேரம் ரோட்ல நிக்க வச்சு நீங்க வந்து 5:30 வரேன்னு சொன்னீங்க 6 வந்தீங்க அப்ப நான் என்ன செய்வேன் 6:30 என்ன ரோட்ல நிக்க வச்சிட்டீங்களே நியாயம் வரவும் போறோம்னா என்ன பாத்துக்கிட்டு இருந்தாங்க இங்கேயே சாமி நிக்கிறாரு இங்கேயே சாமி நிக்கிற சாமி இங்கேயே நிக்கிறீங்க அப்படி பாருங்க 6:30 என்னால ரோட்ல நிக்க முடியல 4 கேள்வி கேட்டு ஜெகநாதர் என்ன பண்ணுவார் ரதத்துல வந்து நாலு கணக்காக தெருவில் நிற்க எல்லாம் தரிசனம் எல்லாரும் பண்ணக்கூடிய நிவேதனத்தை ஏற்றுக்கொண்டு எந்த ஒரு பாரபட்சம் இல்லாம எந்த ஆருக்கும் தரிசனம் கொடுக்கிறது ஆனா கலியுகத்துல பகவான் தாரு பிரம்மா ஜெகநாதராக இருந்து என்ன ஒரு கருணை வழங்கு அந்த ஜெகநாதருடைய தேர் திருவிழா பேர் ரதையா ரதம் சேர்ந்தது அக்ஷய திருத்தி அப்புறம் குபேரன் செல்வத்துக்கு அதிர்வான குபேரன் வந்து செல்வத்தை பெற்றுக் கொண்டது அக்ஷய திருத்தி தான் 4 தாமம் ஜெகநாத் பத்ரிநாத் கங்கோத்ரி யமுனோத்ரி கேதார்நாத் இந்த 4 தாமங்களும் மாதத்துல 6 பனி ஆள முடியும் ஈ காக்கா துருவி கூட உள்ள போக முடியும் ஃபுல்லா பனியாள முடியும் அக்ஷய திருதிக்கு அந்த பனி எல்லாம் விலகி அந்த கோயில்கள் வந்து திறக்கணும் 6 மனுஷங்க பூஜை பண்ண முடியும் பத்ரிநாத்ல அதுக்கப்புறம் 6 தேவர்களை பூஜிப்பாங்க என்ன ஆயிரும் ஃபுல்ல பனியில மூடிடும் ஒரு சிறு விளக்கு ஏற்றி வச்சுட்டு வருவாங்க அக்ஷய திருதி அன்னைக்கு திறந்துட்டு தீபாவளி அன்னைக்கு அக்ஷய திருதி அன்னைக்கு கோயில திறந்து தீபாவளி அன்னைக்கு தீபம் ஏற்றி வச்சு மூடிடுவாங்க அடுத்த அக்ஷய திருதியை திறக்கும் போது தீபம் எரிந்து கொண்டே இருக்கு அடையாது அது மட்டுமல்ல தேவலோக மலர்கள் தான் அங்கு காணும் ஏன்னா 6 தேவர்கள் வழிபடுறாங்க 6 மனுஷர்கள் அற்புதமான விஞ்ஞானிகளும் அறிவி அறி அறி அறிவியல் ஆராய்ச்சியாளரும் வியக்கக்கூடிய வகையில் உள்ள இடம் பத்ரிகாசிரமம் கேதார்நாத் ரிஷிகேஷ் ஹரித்வார் அந்த மாதிரி இடங்கள்லாம் ரொம்ப ஆஸ்பீஷியஸ் மங்களகரமான அப்ப அக்ஷய திருதி அன்னைக்குதான் பத்ரிநாத்ல கோயில் தரிசனம் கிடைக்கும் பத்ரி விஷ்ணு தரிசனம் ஜாயஸ்ரீ பத்ரிநாராயண் பெருமாள் கி அப்புறம் வேற என்னது சுதாமா இந்த கதையும் நான் பல தடவை பக்தர்கிட்ட இருந்து கேட்டேன் சுதாமாவுக்கும் கிருஷ்ணருக்கும் நடந்தாரு அக்ஷய திருதி அன்னைக்குதான் சுதாமா கிருஷ்ணர் சந்திக்க வந்தாரு சரி அந்த கதையில நிறைய பாடம் இருக்கு என்னென்ன தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொருத்தரும் கை தூங்க ஒன்னொன்னா சொல்லுங்க சுதாமா கிருஷ்ணர் சந்திப்புல நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க யாருன்னு எனக்கு ஒரு பூவோ பூவோ இலையோ காயோ குழப்பம் பக்தியோட கொடுத்தா தயாரிச்சுக்கிறேன் மலர் மாதாஜி பகவானுடைய பங்கு நம்ம என்னைக்குமே எடுத்துக்கூடாது அவருக்கு அந்த அவில் கொடுக்காம அவர் சின்ன பையனா இருக்கும் போது சுதாமா வந்து கிருஷ்ணருக்கு அவில் கொடுக்காம சாப்பிட்டதுனால கடைசியில கிருஷ்ணருக்கு அவில் கொடுக்க சரி ஓகே ஈசா வாசன் பகவானுக்கு தேவையானது நாம் வணங்கி விட்டு அவரவர் தேவையானதை எடுத்துக்கொள்ள வேண்டும் சரி அப்புறம் தூய நட்பு தூய நட்பு நட்புக்கு இலக்கணம் கிருஷ்ணரும் சுதாமா சரி வெரி குட் அப்புறம் ஒரு தாமனரை வைஷ்ணவரை ஒரு பக்தரை எப்படி உபசரிக்க வேண்டும் என்று பகவான் கேட்டிருக்கிறார் வெரி வேற என்ன வேற என்ன தெரிஞ்ச கிருஷ்ணருக்கு சுத்தமாக நடந்த அனுபவம் ஹரே கிருஷ்ணா பிரபு பகவான் மாதாஜி ஒரு நிமிஷம் இருங்க மாதாஜி ஸ்ரீதேவி மாதாஜி ஒரு நிமிஷம் இருங்க சரி ஓகே ஸ்ரீதேவி மாதாஜி ஒரு பக்தனுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்து அவன் உடனே காத்து நானே அனுப்பாளிக்கிறேன் கிருஷ்ணர்கிட்ட வந்து யாசகம் பெறதுக்காக சுதாமா வரல இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு தன் நண்பரை சந்திக்க வேண்டும் என்று சுதாமா வந்தார் சரி அப்புறம் வேற சுதாமாவுடைய தூய பக்தி அவர் கிருஷ்ணாட்ட வந்து கேட்கறதுக்காக வரல இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தன் நண்பனை பார்க்கணும்னு வந்தாரு இந்த ஏழை பிராமணன் கிருஷ்ணனுடைய நண்பனா இருக்க முடியுமான்னு காவலாளிக்கு சந்தேகம் வந்துச்சு எலும்பும் தோளுமாக வத்தலும் தொத்தலுமாக ஒரு பிராமணர் ஏழை பிராமணன் கந்தல் ஆடை ஒட்டியிருக்காரு அவர் சொல்றாரு நான் வாசுதேவனின் நண்பன் துவாரகா பாலகிருஷ்ணன் ஐயா நீங்க இங்கே இருக்கு நாங்க போய் கேட்டு வரோம் நம்பிக்கை இல்ல அவர் இப்படி ஒரு நண்பர் கிருஷ்ணருக்கு இருப்பாரா அவங்க உள்ள வந்து அரண்மனைக்குள்ள ராஜசபையில வந்தாங்க ராஜாதி ராஜ ராஜ மாற்றான ராஜகம்பீர ஸ்ரீ கிருஷ்ண பகவான்
அப்படி தூந்தி எல்லாம் முழங்கி அவங்க வந்து பகவான் படி வந்து பகவானே வாசுதேவரே என்னப்பா என்ன விஷயம் உங்களை காண சுதாமா என்ற ஒரு ஏழை பிராமணன் நண்பர் என்று சொல்லி வந்திருக்கிறார் சுதாமா வந்திருக்கின்றாரா அப்படி அரியாசனத்தை இறங்கி போடுறாரு அவர் பாதுகை அணியவில்லை அங்கவஸ்திரம் கீழே விழுந்தது சுற்றும் மட்டும் எதுவும் காணவில்லை ஓடுகின்றார் ஓடி போய் சுதாமாவை கைத்தாங்களாக பற்றி கொண்டு அவர் உள்ள கொண்டு வந்து அரண்மனைக்கு கூட்டி போய் அந்த புறத்துல உறிஞ்சிருந்த உட்கார வச்சு சேவை செய்யறார் அவர் பாதங்களை கழுவி அந்த நீரை தன் தலையில் திருத்திக் கொண்டார் ருக்மணி தேவி அந்த நீரை மறுக்கும் லக்ஷ்மி தேவி ருக்மணி சாட்சாத் லக்ஷ்மி தேவி பகவான் பரமபுருஷோத்தமனான முழுந்தார்கள் ஒரு வைஷ்ணவரை பிராமணரை பக்தனை எவ்வாறு வழிபட வேண்டும் என்று பகவான் கற்றுக்கொள்கிறாரு அவருக்கு பாத பூஜை எல்லாம் செஞ்சு அது மட்டும் இல்ல சுதாமா நினைச்சாரு கிருஷ்ணர் எங்க என்ன ஞாபகம் வச்சுக்க போறாரு நாங்க பாலியஸ்ரீ குழந்தையில ரெண்டு பேரும் ஒன்னா படிச்சது குழந்தை பிராயத்துல ரெண்டு பேரும் குருகுலத்துல படிச்சு இதெல்லாம் போய் கிருஷ்ணர் ஞாபகம் வச்சுக்குவாரா கிருஷ்ணர் மலரும் நினைவுகள்லாம் சொல்றாரு சுதாமா ஒரு ஞாபகம் இருக்கா நம்ம ரெண்டு பேரும் ஒருக்காக குருவுக்காக விறகு எடுக்க போனோம் அப்ப அந்த விறகு குச்சியெல்லாம் பறிச்சு வரும்போது மழையில மாட்டிக்கிட்டோம் அதுக்கு ராத்திரி பூரா மலை மரத்துல உட்கார்ந்துருந்தோம் குரு வந்து நம்மள தேடி வந்தாரு ஞாபகம் இருக்கா இதெல்லாம் கிருஷ்ணா சொல்றாரு சுதாமா அப்படி காட்டுல இருந்து அருவி மாறி கண்டிப்பா கிருஷ்ணர் என்ன ஞாபகம் வச்சிருப்பாரான்னு நினைச்சா அவர் சின்ன வயசுல நடந்த கதையெல்லாம் சொல்றாரு நாம யாராவது பைசா கொடுத்திருந்தாலும் ஞாபகம் வச்சிருப்போம் ஏ சின்ன வயசுல எங்கிட்ட 5 ரூபாய் பணம் வாங்கி ஞாபகம் இருக்கிறது அப்புறம் மத்ததெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறது துருபத ராஜாட்ட போனார் துரோணாச்சாரியர் துருபத நீ யாருன்னு கேட்டார் துரோணாச்சாரியர் நீ என் நண்பன் ஒரு ஏழை பிராமன் எப்படி எனக்கு நண்பனா இருக்க முடியும் நீ யாசகம் கேட்க வந்திருக்கேன்னு சொல்லி ஒத்துக்கிறேன் என் நண்பன் சொல்லாத அப்ப அந்த நட்பு எங்க கிறிஸ்தருக்கும் சுதாமாக்குள்ள நட்பு எங்க புகனக நட்பது நட்பன்று நெஞ்சை நட்பதே கிருஷ்ணனுடைய இதயத்துல சுதாமா சுதாமாவின் இதயத்துல கிருஷ்ணர் இருக்கு அத்தகைய உத்தமமான பக்தியை காமிச்சு கொடுத்தது இந்த தினம் அக்ஷய திதி அன்னைக்கு தான் சுதாமா போய் பகவான் கிருஷ்ணர் பதித பாவனி கங்காதேவி பூமிக்கு வந்த தினம் நம்மை போன்ற பீழ்ந்த ஆன்மாக்களை விடுவிக்கிறதுக்காகவே கங்கை பூமிக்கு வந்திருக்காங்க யார் கங்கையை பூமி கொண்டு வந்தாங்க பகீரதா பகீரதா பகீரதன் பூமிக்கு கொண்டு வந்ததுனால கங்கைக்கு பாகீரதின்னு பேர் பாகீரதி கங்கா கங்காக்கு நிறைய பேர் இருக்கு பாகீரதி அலகானந்தா ஜானவி கங்கா போகவதி மானசி கங்கா மாந்தாகினி மாதிரி நிறைய பேர் கங்கா பதித்த பாவனி வீழ்ந்த ஆன்மாக்கள் நம்மை போல கட்டுண்ட ஆத்மாக்களை விடுவிக்கிறதுக்காக கங்கா பூமிக்கு வந்திருக்காங்க காரணமற்ற கருணை கங்கை பூமியில தோன்றுனது கங்கையுடைய காரணமற்ற கருணை கங்கா வந்து பகவானை ஜலசுரூபம் கங்கைக்கு பகவானுக்கு வித்தியாசம் இல்லை பகவானை தாமரை பாதத்துக்கு வராங்க ஏன் கங்கா வந்து பகவானை தாமரை பாதத்துக்கு வராங்க திரும்பி பகவானை தாமரை பாதத்துக்கு பார்த்து அப்போ கங்கையில போய் ஸ்நானம் பண்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு கங்கையில குளிக்கிறது அப்போ ஒரு முறை குரு மகாராஜ் ஒரு கிளாஸ்ல சொன்னாரு ஏழு விதமா கங்கையை வழிபடணும் ஒருத்தர் வந்து ஏழு விதமா கங்கையை வழிபடணும் எப்படி இல்ல கங்கையை வழிபடலாம் கங்கையை நினைக்கிற மாத்திர கங்கா அப்படின்னு கங்கையை நினைத்த மாத்திரத்துல அவங்க வழிபடணும் கங்கை வழிபடலாம் மாதாஜி கங்கான்னு சொல்றதுனால கங்கா 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 கங்கையோட நாமத்தை உச்சரிக்கிறது கங்கையை நினைப்பது கங்கையை நாம உச்சரிப்பது அப்புறம் கங்கையில சென்று குளிப்பது ஆரத்தி கங்கைக்கு ஆரத்தி கங்கைக்கு பூஜை செய்வது கங்கா நீரை பகவானுக்கு அர்ப்பணம் செய்வது கங்கையுடைய புகழ் பாடுவது கங்கையை ஸ்மரணம் செய்வது இது மாதிரி ஏழு விதமா கங்கையை வழிபடும் அடடா நான் கங்கை கரையில பிறக்கலையே கங்கை கரையில் பிறந்தது பெரும் பாக்கியம் யாராவது கங்கை கரையில போய் உடலை விட்டா மறுபிறவி கிடையாதுன்னு சாஸ்திரம் கங்கை கரையில போய் அதனாலதான் அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க 50 வயசானே சத்தம் இல்லாம வீட்டை விட்டு வெளியேறும் குடும்ப பொறுப்பெல்லாம் முடிச்சுட்டு கணவன் மனைவியும் கங்கா யாத்திரை காசி யாத்திரை போயிடுவாங்க போறேன்னு தான் சொல்லுவாங்க காசிக்கு போயிட்டு வரேன்னா சொல்ல மாட்டேன் காசியில போய் கங்கை கரையில உடலை விட்டா என்ன ஆகும் விஸ்வநாதர் காசி விஸ்வநாதர் காதல் வந்து சொல்லுவார் ராமா 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 சொல்லி நம்மளை பிரிவிச்சிருக்க அதனால கங்கா ஸ்நானம் கங்கைக்கு போறவங்க திரும்பி வரன்னு சொல்லிட்டு போக மாட்டோம் இன்னைக்கு ரொம்ப பாக்கியம் கங்கைக்கு ட்ரெயின்ல போயிட்டு வந்துடுறோம் ஃபிளைட்ல போயிட்டு வந்துடுறோம் கங்கா பூஜை பாக்கலாம் என்ன
அப்படி கங்கைக்கு போக முடியாதவங்க வீட்டுல வந்து தண்ணி எடுத்து கங்கா கங்கான்னு சொல்லி குடிச்சாலே குடிப்பாங்க. அன்னைக்கு நான் ஒருத்தர வேடிக்கையா சொன்னேன் இல்லையா, ஒரு கிளாஸ்ல கங்கையில போய் குடிச்சா என்ன பிரயோஜனம் கேட்டேன். ஒரு கிளாஸ்ல நம்ம வீட்டுலயும் குடிக்கிறோம் கங்கையிலயும் குடிக்கிறோம் என்ன வித்தியாசம் கேட்டேன். வீட்டுல குடிக்கிறதுக்கும் கங்கையில குடிக்கிறதுக்கு என்ன வித்தியாசம்? ஒரு அம்மா சொன்னாங்க வீட்டுல பக்கெட்ல தண்ணி எடுத்து குடிப்போம் கங்கையில அப்படியே போய் குடிப்போம். ஒரு அம்மா என்ன சொன்னாங்க வீட்டுல வந்து பக்கெட்ல தண்ணி எடுத்து குடிப்போம் கங்கையில போனா அப்படியே குடிக்கல. ஆனா என்ன பாவம் அவங்க சாதாரண வில்லேஜ் பண்ணாங்க தெரியல தம்மா. சரி கங்கையில குடிக்கிறதுனா என்ன பிரயோஜனம்? பாவங்கள் எல்லாம் போடும். சரி பாவம் போகுது அப்புறம் முடிஞ்சு போயிடும். சரி பிறப்பிறப்பு வந்து விடுறதுக்கு அப்புறம் கங்கையில குடிச்சா என்ன சூட்சம சரீரம் தூக்கிடு. நம்ம சாதாரணமா குளிக்கும் போது அக உடலை புற உடலை தூக்கிப்படுத்தணும், வெளி உடம்ப சுத்தப்படுத்தணும், சோப்பெல்லாம் தேய்ச்சி குளிச்சுக்கிறோம். ஆனா கங்கையில போய் குளிக்க குளிக்க நம்ம மனம் புத்தி எல்லாம் அகங்காரம் தான் தூய்மையா இருக்கும். அதான் கங்கா பெய் கங்கா மையாக்கி. சோ நார்த் இந்தியால ஹரித்வார்ல கங்கா பூஜை செய்வாங்க. ஜெய் கங்கே மாதா துமி ஜெய் கங்கே மாதா அப்படி அழகா பாடுவாங்க. அப்படியும் பெரிய ஒரு ஆர்த்தி லட்சக்கணக்கான பேர் வந்துடும். அந்த பூஜைக்கு முன்னாடி யாருமே இருக்க மாட்டாங்க. திடீர்னு பூஜையில பார்த்தா எங்கிட்டு வருவாங்களோ ஆயிரக்கணக்கான கம்மாட்டமான ஆர்த்தி. கங்கா தேவி பூமிக்கு வந்தது. அப்புறம் மகாபாரதம் வியாசர் சொல்ல கணபதி எழுதி மகாபாரதம் வியாசர் வந்து என்ன பண்ணாரு மகாபாரதம் வந்து எழுதணுமே அப்படின்னு நினைக்கும் போது யாரை வச்சு எழுதலாம்? அப்ப கணபதி சொன்னாரு ஐயா நான் எழுதுறேன், ஆனா ஒரு கண்டிஷன், நீங்க நிறுத்தாம சொல்லணும். நிறுத்தாம சொல்லிட்டே நான் எழுதுவேன். எப்படி மூச்சு விடாம நிறுத்தாம சொல்றது? வியாசர் சொன்னது ஓகே நான் சொல்றேன், ஆனா நீ வந்து அதை புரிஞ்சு எழுதுறேன். புரிஞ்சு எழுதுனா கவனமா கேட்டாலும் புரியும், கவனமா கேட்கலாம் புரிஞ்சு எழுத முடியாது. கவனமா கேட்கணும்னா கொஞ்சம் மெதுவா சொல்லுங்க இல்லையா. சோ கணபதி என்ன ட்ரிக் பண்ணாரு, வியாசர் வந்து வேகமா சொல்லணும்னு நான் எழுதுறேன், நான் ரொம்ப அழகா எழுதுறேன். கணபதிக்கு இன்னொரு பேர் ஏகதந்தா. ஏகதந்தன ஒரு தந்தத்தை உடைச்சு எழுது ஏகதந்தாய கணானன் ஏகதாதி கதாதிபதி அப்படிலாம் பாடுவாங்க. கணபதி என்ன பண்ணாரு, கணபதி கோயில் போனா ஒரு தந்தம் தான் இருக்கு, ஒரு தந்தத்தை உடைச்சு மகாபாரதம் எழுதினாரு. கணபதி சொன்னா நான் வேகமா எழுதுவேன், நீங்க நிறுத்தாம சொல்லணும். ஓ அப்படியா? அப்ப வியாசர் சொன்னார் சரி ஓகே நான் சொல்றேன், நீ புரிஞ்சு எழுதணும், சும்மா அப்படி எழுதி விட்டுருக்காரு. அப்ப புரிஞ்சு எழுதணுமா? அப்ப கொஞ்சம் மெதுவா சொல்லுங்க. சோ எப்படி ரொம்ப அழகான ஒரு லீலை மகாபாரதம் கிடைச்சிட்டு அக்ஷய திருத்தியா, இந்த மாதிரி அக்ஷய திருத்தியா மாதிரி பல்வேறு சிறப்பு லீலைகள் பகவானோடு சம்மந்தப்பட்டு. அப்ப வைஷ்ணவர் எப்படி அக்ஷய திருத்தியை கொண்டாடுறாங்க, இந்த மாதிரி லீலைகள்லாம் நினைவு பார்த்தோம். மாதிரி ஒரு ஒரு பக்தருடைய சரித்திரம் அதுலேருந்து நமக்கு நிறைய கலைக்குரிய பாடம், நம்ம எப்படி கிருஷ்ண பக்தியில முன்னேற அடைகிறது, இந்த பண்டிகை எப்படி நம்ம கிருஷ்ண உடலை பாதி கூடுதலா நாம ஜபிக்கிறது, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா நாம ஜபிக்கிறது, பாகவதம் இந்த கதைகளை படிக்கிறது, பேசுறது, பகிர்ந்து கொள்றது, நம்மளால முடிஞ்ச அளவுக்கு வைஷ்ணவருக்கு சேவை பண்றது, தானம் செய்யறது, தர்ம செய்யறது, கோ பூஜை செய்யறது, இந்த மாதிரி ராமனருக்கும் வைஷ்ணவர்களுக்கும் பக்தர்களுக்கும் பசுக்களுக்கும் சேவை செய்து பகவானை கருணிப்பது தான் அக்ஷயத்திரியோட முக்கியமான தாக்கம். ஹரே கிருஷ்ணா. இந்த அக்ஷயத்திரி பண்டிகையோட எல்லா பக்தர்களுக்கும் நல்வாழ்த்துக்கள். மேலும் நம்ம பக்தி பெருகணும். நமக்கு பக்தர்களுக்கு செல்வம்னா பக்தி தான், பக்தி தான் நமக்கு செல்வம். அந்த பக்தி மேலும் மேலும் பெருகணும்னு அக்ஷய திருதி கொண்டாடுறோம். நம்ம பக்தி பெருகி 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 ஒரு நாள் அப்படி பிரேம பக்திங்கிறது, பிரேம பக்திங்கிற தளத்துக்கு போகணும். அதுக்கு வந்து அக்ஷய திருதி நமக்கு ஆசீர்வாதம் பண்ணட்டும். ஜெய் ஸ்ரீ பிரபுபாதிக்கு. உங்களுக்கு ஏதாவது கேள்வி